அன்பிது எங்களுக்கு வணக்கம் கைஸ். இன்றைக்கி என்ன விஷயம் பேச போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சித்ரா வந்து டெத்தாக இருக்கட்டும் இல்லை மர்டர் ஆகட்டும், அதில் வந்து பெரிய கன்ஃபியூஷன் நிறையா பேத்துக்கு இருக்குது. நிறையா பேரோட கேள்வி என்னென்னா, எப்படி அவங்க செத்தாங்களா? அவங்க ஒரு கான்ஃபிடென்ஸான ஆள். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு என்டர்டெய்னர் ப்ளஸ் வந்து தன்னம்பிக்கை அதிகமாக உடையவங்க. ஸோ அவங்க எப்படி சாவாங்க? ஸோ சான்ஸே கிடையாது அவங்க இடத்துல. ஸோ அவங்க எப்படி போய் சூசைட்லாம் பண்ணிப்பாங்க? இது ஒரு கொலையாக இருக்குமோ, எனக்கு தெரிஞ்சு கொலையாதாங்கன்னு சொல்லிட்டு நிறையா பேர் வந்து நிறையா கேள்விலாம் கேட்டிருக்காங்க. ஸோ இதை வந்து ஒருத்தர் வந்து, நான் யார்கிட்டையும் கேட்கலப்பா, நான் டேரெக்டாக சித்ராட்டை கேட்டு சொல்கிறேன்னு சொல்லிட்டு சித்ராட்டை வந்து வாய்ஸில், அதாவது அவங்க சித்ரா வாய்ஸ் கோஸ்ட்டில் பேசினாங்க. ஸோ அதை வந்து ஒருத்தர் கிளாரிஃபை பண்ணிட்டு இருக்காரு. அது வந்து பார்ட் ஒன், பார்ட் டூ, பார்ட் த்ரீனு சொல்லிட்டு ஒரு மூவி மாதிரியே போட்டுட்ருக்காரு. அவர் பார்த்தா எப்பயுமே சொல்கிற மாதிரி சார்லி சிட்டன் தான் அது வந்து நிறையா பேசியிருக்காரு. ஸோ அது வந்து உங்களுக்கு பார்க்காம இருந்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆல்ரெடி நானே நிறையா வீடியோ போட்டிருக்கேன், பார்ட் ஒன், பார்ட் டூ, பார்ட் த்ரீனு பிளேலிஸ்ட்டில் இருக்கும், இல்லை உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் அந்த வீடியோட லிங்க் தரேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்போ தான் இந்த பார்ட்டோட உங்களுக்கு கதை புரியும் என்ன நடந்துட்டுருக்குன்ட்டு. ஸோ பார்ட் டூக்கு அப்புறமும் நிறையா பேர் கேட்டாங்க, இன்னும் கிளாரிஃபையாக கேளுங்க ப்ரோ, அதாவது யார் தான் அவங்களை கொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேளுங்கன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொன்னனால அவர் பார்ட் த்ரீ எடுத்திருக்காரு. ஸோ பார்ட் த்ரீலையும் நிறைய செக்ஷன்ஸ்லாம் நடந்திருக்கு. ஸோ அதெல்லாம் என்ன நடந்துச்சு, அவங்க என்ன பேசினாங்க, ஒரிஜினலாக என்ன தான் நடந்துட்டுருக்கு அப்படின்லாம் அவங்க தெரிஞ்சுக்கணும்னா, ப்ளஸ் இது மாதிரி ட்ரெண்டிங் இன்ஃபர்மேஷன் இல்லை இது மாதிரி விஷயம்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா, மறக்காமல் கீழே கரெக்டாக ஸ்பெசிஃபை பட்டன் எழுதிக்கோங்க. ப்ளஸ் பிடிச்சிருந்தால் லைக் எழுத்திட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எப்போதும் போல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நான் அப்புறம் ரீசெண்ட் வீடியோஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ வாங்க அப்படியே டக்குன்னு போயிடும். எப்போதும் போல் நம்மளுந்து இதை பக்கத்துட்டு பண்ண கூப்பிட்ற மாதிரி, விஜய் சித்ரா, விஜய் சித்ரா 1992 அப்படின்னு சொல்லி அவங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லி கன்ஃபார்ம் பண்ணி கூப்பிட்றாங்க. எப்போதும் போல் குறகுற வாய்ஸ், அதாவது எப்பழைய எஃப்எம் வாய்ஸ் தான் குறகுறகுறான்ட்டு வருது. ஆனால் போன வீடியோலாம் பார்த்தா கம்மியாக இருந்துச்சு. வீடியோ பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கே ரொம்ப குறகுறகுறோம், ரொம்ப நேரத்துக்கு வரும், ப்ளஸ் வந்து நிறையா வாய்ஸ் கேட்குற மாதிரி இருக்கும், ப்ளஸ் நிறைய க்வெஸ்சன் மார்க்ஸ் வரும், அதாவது ஃப்ரீக்குவன்சியே கனெக்ட் ஆகலை, நெட்ஒர்க் ப்ராப்ளம் அது மாதிரி சொல்கிற மாதிரி நிறைய பிரச்சனை சொல்லிட்டு க்வெஸ்சன் மார்க் நிறையா வரும். என்ன நடக்குதுன்னே புரியாமல் நம்மளே 10 நிமிஷம் உட்காந்துருக்க மாதிரி இருக்கும். அவரும் அப்படியே கொஞ்சம் முடிச்சுக்கிட்டே இருப்பார். அதுக்கப்புறம் சரி கன்ஃபார்ம் பண்ணிப்போம், ஜிஜே சித்ரா தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு கேட்குறதுக்காக என்ன பண்ணுவார், டைட் இன் 9th December 2020 இந்தியா அப்படின்ட்டு கேட்பார். கேட்டோடனே வந்து நிறைய ஆன்சர் வரும். ஃபஸ்ட்டு குறகுறம் வந்த முன்னாடியே சொல்லுவாங்க, டாக் வித் ஹர் அப்படிம்பாங்க. டாக் வித் ஹர்னால் அவள்கிட்ட பேசின அர்த்தம், பட் யார்கிட்ட பேச சொல்கிறான்னு சொல்லி கிளியராக பொருள், ஏன்னா பிரேக் பண்ணி பிரேக் பண்ணி தான் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் யாம்பாங்க, ஆமான அர்த்தம், பட் அதுக்கு என்ன அர்த்தமும் திருப்பி புரியல. ஸோ இதெல்லாம் விட்றா, திருப்பி நம்ம கேள்வி இம்பார்ட்டன்ட் கேள்வி இருக்குது, உங்கள் மூஞ்சில் அடிபட்டிருந்துச்சே அந்த அடிபட்டதுக்கும் இல்லாத்துக்கும் என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்பார். ப்ளஸ் வந்து அவங்களுக்கு ஃபேமிலி மெம்பர்ஸ் சொல்லியிருந்தாங்க நிறைய இடத்துல அடிபட்டிருக்கு, அதாவது பாடியில். ஸோ இதுக்கெல்லாம் யார் ரீசன், என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்லுவாங்க, தேர் வாஸ் பிளட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஓகே, யார் பண்ணா அப்படின்னு கேட்டோன்னே எல்லா வரைக்கும் நினச்சிட்டு இருந்தோம், அதாவது சண்டை போடும்போது இல்லை ஏதாச்சும் பண்ணும்போது தான் அடிபட்டிருக்கும் நினச்சிட்டு இருந்தோம், பட் இப்போ பார்த்திங்கன்னா அவங்க நைஃப்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு பெரிய ட்விஸ்ட்டாக இருக்கும் என்னன்னு தெரில, கண்டிப்பாக ஒரு கேள்வி க்ரியேட் பண்ணுது, இங்கே எங்கே நைஃப் வந்துச்சுன்னு. அதுக்கப்புறம் வந்து திருப்பி வந்து நிறையா குறவர சவுண்டு, நிறையா வாய்ஸஸ் வரும். அதுக்கப்புறம் திருப்பி நம்ம தலைவன் என்ன கேட்பார், நீங்கள் வந்து உங்களை, அதாவது உங்களை கொன்னவர் வந்து இந்தியாவில் தான் இருக்காரு, அந்த கில்லர் யாருன்னு சொல்லுங்கன்னே திருப்பி குறகுறகுறன்னு வரும். ஐ எம் சஃபர்ட்னு சொல்லுவாங்க, ஐ எம் சஃபர்னால் நான் துன்புறுத்தப்பட்டிருக்கேன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பி ஒரு 10 நிமிஷத்துக்கு திருப்பி குறகுற வாய்ஸ். அதுக்கப்புறம் வந்து சொல்லுவாங்க, ஐ எம் சித்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேல் வாய்ஸில் சொல்லுவாங்க. இதில் வந்து நிறையா பேர் கேள்விக்குறி வந்தது, இதில் தான் ஏன் வந்து ஃபீமேல் இருக்குது, அதாவது ஃபீமேல் கோஸ்டாக இருந்தும் ஃபீமேல் வாய்ஸ் தானே வரணும், ஏன் மேல் வாய்ஸ் வந்துச்சு அந்த இடத்துலன்னு சொல்லிட்டு கேட்டாங்க. சுஷாந்த் சிங் வாய்ஸ் கூடயும் மெயிலில் தானே வந்துச்சு, இப்போ ஏன் ஃபீமேல் வாய்ஸ் இவங்க வந்து மெயிலில் வந்திருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வந்து கேள்வி வந்துச்சு. இது வரைக்கும் என்ன நடந்துச்சுன்னு சத்தியமாக எனக்கு புரியல, ஆனால் பட் வந்து கடைசியாக மட்டும் மெயில் வாய்ஸ் வந்திருக்கும், ஸ்டார்டிங் வரைக்கும் ஃபீமேல் வாய்ஸ் தான் வந்திருக்கும். ஸோ இன்னும் கிளியராக சொல்லுங்கன்னு சொல்லிட்டு பார்ட் ஃபோர்லாம் கேட்டுட்ருக்காங்க. ஸோ இன்னும் அந்த மூவி மாதிரி இது போயிட்டு தான் நடக்குங்க, ஒரு சைடு கேஸ் போயிட்டுருக்கு, இன்னொரு சைடு வந்து இவர் வந்து ஒரு மூவி இல்லைன்னா ஒரிஜினலாக ட்ரூவாக என்னன்னு தெரியல. உங்கள் மனசில் என்ன தோணும் சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். பாதி பேர் நான் சொல்கிறாங்க ட்ரூவாக இருக்கும், ஏன்னா வந்து ஓரளவுக்கு ரிலேட் பண்ணி சொல்லிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பாதி பேர் வந்து எப்படி நைஃப்லாம் அங்கே போச்சு, அவங்க தான் இப்படி இப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு சைடு போயிட்டுருக்கு, ஃபீமேல் மேல் வாய்ஸ் அந்த ப்ராப்ளமும் ஒரு சைடு போயிட்டுருக்கு. சரி, டெய்லி பக்கத்து இடு போன மாதிரி கூப்பிட்டு பேசிகிட்ருக்காரு. ஸோ இது மாதிரி போயிட்டுருக்கும்போது நிறையா பேர் வந்து ஃபேக்குன்னு 50% சொல்கிறாங்க, ட்ரூன்னு 50% சொல்கிறாங்க. உங்கள் கருத்துலாம் சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். பார்ட் ஃபோர், அதாவது இவரோட பார்ட் ஃபோர் வச்சா கண்டிப்பாக அதையும் நான் வீடியோ பண்ணி போடுறேன். ப்ளஸ் இது மாதிரி ரீசெண்ட் ஏதாச்சும் இஷ்யூ அதில் இன்ஃபர்மேஷன் வச்சா அது உங்களை நான் வீடியோ பண்ணி போகிறேன். மறக்காம நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ அன்டில் பை, ஐ எம் ஆர்ஜே அண்ட் லவ் யூ கைஸ். இன்னொரு வீடியோ வந்து சந்திக்கிறேன். பை பை.